ஹாய் அரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோல கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதனா சரி, எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரிவ்யூ பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் கிடையாது, உங்களுக்காக கஷ்டப்பட்டு பெங்களூர் வந்து 4 மணி ஷோ பார்த்து படாத பாடெல்லாம் பட்டு ரூம் எடுத்து 10,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரிவ்யூ பண்ணிருக்கோம். அப்படியா? கேக்கிறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இப்ப படம் எப்படி இருக்குன்னு பாத்துலாமா? Guys, this is a new assignment. சரி, படத்தோட ஸ்டோரி சொன்னோன்னா கண்டிப்பா ஸ்பாய்லர் ஆயிரும், சொல்லாமலும் இருக்க முடியாது. எப்படி சொல்லலாம் அப்படின்றது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்படி சொல்லலாம். எப்படி எப்படி எப்படி? ட்ரெய்லரை பாத்தீங்கல்ல, ட்ரெய்லரை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் படத்தோட ஆக்சுவல் கதை. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்து ரிவ்யூ பண்றப்போ ஓரளவுக்கு கரெக்டா டீகோட் பண்ணியிருந்தாங்க, ஆனா நிறைய பேர் என்னென்னமோ கதெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சோ இதுக்கு மேல சொன்னோன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். சிம்பிளா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர் இது ஹாலிவுட் மூவியோட ரீமேக் ஆச்சே, ஜெமினி மேன் அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? தெரியாது. அந்த படத்தோட ரீமேக் தானே, குளோன் தானே பண்ணிருக்காங்க? இல்ல இல்ல, அதுதான் கதை, எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பிகில் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கதை வேற, இந்த கதை கம்ப்ளீட்டா வேற. ஆனா அங்கிருந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்திருக்காரு நம்ம விபி. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஐயோ, அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருப்போம். ஆனா அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 5% மட்டும் எடுத்து லைட்டா பட்டிட்டிங்க மேல பார்த்து கதையை புதுசா தான் பண்ணிருக்காரு. அடிதடிகள் சாங்கு ஃபன் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல நம்ம தளபதியே இறங்கி பயங்கரமா காமெடி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் மாடுலேஷன் மாத்திருக்காரு, எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாவே எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி கேப்டனோட கேமியோ தான் வேற லெவல். சொல்லுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். போயிடுறாங்க கியூட்டா அப்படியே இருக்காங்க. ஆனா ஸ்னேகா இந்த வயசுலயும் சும்மா சூப்பரா இருக்காங்கப்பா. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். கொடுத்து வச்சவர் இல்ல பிரசன்னா. சாரி, மைண்ட் வைஸ் சத்தமா பேசினேன். படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதியோட பாஸ்ட் படம் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல். தியேட்டர்ல விசில் பறக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சரி, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சரி, லேக்னு சொல்ற மாதிரி எந்த போர்ஷனும் பெருசா கிடையாது. பட் கொஞ்சம் ஸ்லோவா போகும். பட் அது கதைக்கு தேவைப்படுறதுனால வச்சுதான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் விபி. அது நல்லாவே புரிஞ்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான், செகண்ட் ஹாஃப் எல்லாம் போறதே தெரியல. பயங்கர ஸ்பீட்ல அப்படியே ஸ்வைங்கின்னு போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம தளபதியோட ஏகப்பட்ட டபுள் ஆக்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அவரோட ஃபில்மோகிராஃபிலேயே டபுள் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் தி பெஸ்டா இருக்கும். இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர். அந்த அளவுக்கு பைய விஜய் வேற லெவல்ல ப்ளே பண்ணிருக்கார் ரோல். இத யாராவது கேட்டு நான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து இவ்வளவுதான் ஏமாற்றம் இல்லாம வந்தோம். இருந்தாலும் மங்காத்தாவோட தீம் இன்ட்ரோல அந்த தளபதி அப்படின்ற ஒரு பிஜிஎம், இதெல்லாம் தான் தியேட்டர்ல மக்களுக்கு தொண்டை கட்டவும் விசில் அடிச்சு விசில் அடிச்சு நாக்கு வரண்டு போறதுக்கும் காரணம். அதுக்கப்புறம் சென்னை 28 கேங்கு, அதெல்லாம் இங்கங்க எவ்வளவு தேவையோ இந்த உப்பு காரம் மாதிரி தேவைக்கு ஏற்ப வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. வைக்காமலும் ஓட முடியாது இல்லையா, அதனால அங்கங்க சொருவி வச்சிருக்காரு. அதுலயும் இந்த வைபவ் இருக்காரு. இன்டர்வியூல என்ன சொன்னாரு, நான் ஒரு போலீஸ் அப்படின்னு தானே சொன்னாரு. நம்ம ஆனா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம், இந்த பீஸ் பச்சையா புழுகுது அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி போலீஸ் கிடையாது யாரும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போய் பாருங்க. புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பீஸ் புழுகி இருக்கு அப்படின்றத சொல்ல வரேன். ஆமா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நோண்டி நோண்டி நீங்க அதுவா, அவர் வராரா, இவர் வராரா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா இப்படிதான் அடிச்சு உண்ணும். புரியுது புரியுது. படத்துல அப்பா விஜய் அண்ட் பையன் விஜய் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல வைக்கிறப்போ, அதாவது ஒரே ஃப்ரேம்ல வைக்கிறப்போ ஒரு சில குட்டி குட்டி கிளிச்சஸ் எல்லாம் தெரியும் தெரியுமா, இந்த டபுள் ஆக் மூவிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன பிசுறு கூட தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க.
சோ டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஆனா ஒரு குட்டி விஜய் வருவார் தெரியுமா, உன்னால முடியலன்னா சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய தான் கொஞ்சம் போட்டு அப்படியே குழப்பி ஒழப்பி வச்சிருக்காங்க. ஏதோ ரோபோ வந்து பேசுற மாதிரி இருக்கு. மத்தபடி டிஏஜிங் விஜய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெமினி மேனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயுமே அந்த குட்டி வில் ஸ்மித் இருக்காரு தெரியுமா, அவரோட மூஞ்சி பச்சையா தெரியும், ஆனா அந்த அளவுக்கு கூட இங்க தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சோ அந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி, ஏதாவது ஒரே ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்குது, அதனால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், பட் இது ஸ்பாய்லரா இருக்காது, பயப்படாதீங்க. அது என்னவென்றால், லியோ படத்துல நம்ம த்ரிஷாவை அப்படியே ஒரு கிஸ் அடிப்பார் தெரியுமா, அந்த மாதிரி இங்கேயும் பயங்கரமான ஒரு கிஸ் சீன் இருக்கு. படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா போய் தியேட்டர்ல பாருங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு பெஸ்ட் ட்ரீட், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க எல்லாம் தொண்டை வலியோடையும் நாக்கு வறண்டு போய் தான் வெளியே வருவாங்க. அதனால நீங்க போறீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துன்னு போங்க. ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும், நெகட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. என்ன, ஜெமினி மேன் படத்தை பார்த்துட்டு ரொம்ப வெங்கட் பிரபு இன்ஸ்பயர் ஆயிட்டாரோ அப்படின்றது படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாட்டுக்கு ஒரு லீட் கொடுத்திருப்பாரு, அந்த லீட்ல அந்த படத்தோட ஒரு சின்ன சீன் வந்துட்டு போகும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்வி வரும். இது ஹேட்டர்ஸ்க்கு மட்டும். ஆனா விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பா வேற லெவல், அப்போ கண்டிப்பா பாட்டு இருக்கா அப்படின்ற ஆர்வத்தோட வெளியே வருவீங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் வெங்கட் பிரபு பிச்சு உதறிட்டாரு. நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சதுதான், கதை எப்படி இருக்கோ இல்லையோ இவரோட படத்துல ஸ்கிரீன் பிளே பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. ஒரே ஒரு சீன்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கதையினாலயோ படத்தை பாக்குறப்பயோ எல்லாம் கிடையாது. என்னன்னா ஒரு தாய்லாந்து ஃபைட் சீனு, அந்த சீனுக்கு கேமராவை அப்படியே ஆட்டி வச்சிருப்பாங்க. அதை பாக்குறப்போ லைட்டா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. தலைவலிக்குதா, மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஓவரால் படம் தி பெஸ்ட், கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பாக்கலாம். கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு டீம் சொன்ன மாதிரியே ஆகுன்ற நம்பிக்கை பாக்குறப்ப தெரியுது. ஆனா என்ன, ஒரு சில பீசுங்கெல்லாம் ஹைப் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு போய் இன்டர்வியூ மேல இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருந்துச்சுங்க தெரியுமா, அந்த பீசுங்க மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா போயிருப்போம். தெரிஞ்சுக்கிட்டியா, படம் பார்த்து முடிச்சு வெளில வர்றப்போ எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். இந்த பீஸுங்க கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா தலையோட என்ட்ரி எல்லாம் உள்ள இருக்குமோ அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். அது ஒரு சின்ன ஏமாற்றம். அதுக்கு பதிலாக அவர் பிஜிஎம் மட்டும் தான் அமுச்சு விட்டாரு. ஆனா இந்த பீஸுங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் படத்துல இருக்கு, எஸ்பெஷலி கேமியோஸ். சிம்பிளா சொல்லணும்னா ரூமர்ஸ் எதுவுமே இங்க ரூமர்ஸா கிடையாது, அது எல்லாமே படத்துல இருக்கு. சோ தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மருதமலை மாமணியே முருகையா. இதுக்கப்புறம் இன்னொரு டீடைல்டு வீடியோ நம்ம பண்ணுவோம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படின்றதுனால. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்கன்னா எங்கே பார்த்தீங்க, எத்தனை மணி ஷோ பார்த்தீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த படத்தோட டீடைல்டு ரிவ்யூ போடுறப்போ இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.